கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 7:29 வாசனத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் 7:29 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். எத்தானை நான் மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடே நான்றே சொல்வேன், நான் எப்பாடே நான்றே சொல்வேன், நான்றே ராஜா, நான்றே ராஜா, நான்றே ராஜா, இயேசு ராஜா, நான்றே ராஜா, நான்றே ராஜா, நான்றே ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன், தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன், யா தேவனே உம்மை துதிப்பேன். என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவினன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், யா பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நான்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடே நான்றி சொல்வேன், நான் யாப்பாடே நான்றி சொல்வேன். பாவத்தினாலே மறைத்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே, பாவத்தினாலே மறைத்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே, யா கிருபையால் ரட்சித்தீரே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், யா பூரண சுகமாக்கினீர். லபனர லபிரான லபகனர ரபரபரபரகர மூல்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், மூல்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். நீசத அதிசயம் 1000 உண்டு விபரிக்க முடியாதையா, நீசத அதிசயம் 1000 உண்டு விபரிக்க முடியாதையா, யா விபரிக்க முடியாதையா. எனக்காக மறைத்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசப்பா எனக்காக மறைத்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமே. கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், தம்பி எபனேசர் பிரைஸ் லார்ட், ஜோதி சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். சரி, இப்போ ஒரு வசனம், மிக மிக ஆழமான வசனம், 29 வசனம். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும், அவரால் பிதாவினால் அறிந்திருக்கிறார், அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன், நானே அவரை அறிந்திருக்கிறேங்கிறதுக்குள்ள என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குன்னா, இதுக்குள்ள ரட்சிப்பின் திட்டம் உட்கார்ந்திருக்கிறது. ரட்சிப்பின் திட்டம், இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3:13 வசனத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது. சரி, 15 ஆதியாகமும் 3 தான் ரட்சிப்பின் திட்டம். அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்போ அனுப்பினார்னா, மனிதன் பாவத்தில் வீழ்ந்த உடனே. வாசிப்போமா, அவர் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நசுக்குவார். எப்போ சாத்தான் விழுகிறானோ, பாண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வரணும், எதில் வரணும்னா, ஒரு வித்தாக வரணும், ஒரு ஸ்திரீயின் வித்தாக வரணும். இன்றைக்கி அநேகருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இயேசு யார், கடவுளா மனிதனாச்சு. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் இந்த செய்திக்குள்ள போட்டுக்கிறோம். என்னுடைய தம்பியுடைய மனைவி வத்சலா, அவ ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், அவளுக்கு ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு ஆசை. அவள் ஒரு ஃப்ரெஞ்சு டீச்சர் அவளுக்கு டியூஷன் பார்த்தார், அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர். அந்த ஃப்ரெஞ்சு வாத்தியார் என்னுடைய தம்பி மனைவிட்ட, நீ எனக்கு ஒரு பைபிளில் ஒரு ட்ரூத் எனக்கு சொல்லித்தரணும். சரி, என்னென்ன கேட்டது, இயேசு
கடவுளா மனிதனா அப்படின்னு அவர் கேள்வியை கேட்டார். எங்க ஓ என் தம்பி மனைவி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அவ்வளோ அந்த பேச திறமையெல்லாம் அவர் கிடையாது, கொஞ்சம் பயந்த சுபாவம் இல்லை. அவர் ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னால் அவர் பேச்சில் அமுக்கிட்டார். அப்பா அந்த என் தம்பி மனைவி வாசலாக சொல்லிச்சு, என்னுடைய கணவனுடைய அண்ணன் இருக்கார் என்னை சொன்னேன், அவருக்கு பைபிளை பற்றி கொஞ்சம் தெரியும், நீங்கள் அவர்கிட்ட பைபிளில் இதை பற்றி சந்தேகம் கேட்டால் நான் சொல்லுவேன். அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அவர்கிட்ட போய் நான் இதை கேட்குறது. நான் என்கிட்ட ஃபோனில் கேட்டேன். அப்போ நான் முந்தி ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கேன் மத்தியானம். நான் சொன்னேன் இன்றைக்கு மத்தியானம் வர சொல்லுமா, கரெக்டாக 2:00 நான் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கின்ற வந்தார். நல்லா பயங்கர ஸ்காலர், அதாவது குரானை கரைச்சி குடித்தவர். அவர் எங்கிட்ட வந்திருக்காரு பேசுறது. கொஸ்டின் ஒன்று தான், இயேசு கடவுளா மனிதான் இதான், இதுக்கு ஆன்சர் நான் சொல்லணும். நான் வந்து உட்காந்த உடனே நான் கேட்டேன், பிரதர் நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து காட்டணுமா இல்லை என்னுடைய அனுபவத்துலேருந்து காட்டணும்? ஆ பைபிள்லேருந்து காட்டணும் அப்படிங்கிற. இல்லை இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா அவங்க கையிலே அந்த பைபிள் இருக்குது, அது புதிய இஞ்சில் பழைய இஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கட்டாயம் ரெண்டையும் வாசிக்கணும். அப்போ அவருடைய கேள்வி என்னென்னா, இயேசு மனிதனா கடவுளா? இவ்வளோ தான் கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துலேருந்து ஆரம்பித்தேன். இந்த வசனத்தை நம்ம தான் உலக ஒரு பேக்ரவுண்ட் சொல்லி, அந்த பேக்ரவுண்டை சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லு. மனிதன் வீழ்ச்சி அடைந்த உடனே பரலோக தேவனுடைய திட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அது எதிர் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, உனக்கும் ஸ்திரிக்கும், உனக்குங்கிறது சாத்தான். சாத்தான் மனித வர்க்கத்தை விழ வச்சிட்டான், அவனுக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். வித்துனானது ஜெனிட்டிக்ஸ், அன்னையிலேருந்து இன்னைக்கு. அப்போ ஆதாமுடைய சந்ததி தான் நம்ம. நம்ம பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறோம். பகையை உண்டாக்குவேன், அவ உன் தலையை நசுப்பார். எங்க நசுக்கு நரசுவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சரி, இப்போ அந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்திரீயின் வித்துங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, இயேசு கிறிஸ்து எப்படிதான் வரணும்னா ஒரு ஸ்திரீயின் வித்துல தான் வரணும். ஸ்திரீயின் வித்துல தான் அவர் வரணும். வாசிப்போமா, கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 4:5, அடுத்த இந்த வசனம் தான் அவர் காமிச்சு. காலம் நிறைவேறின பொழுது, அது நாங்க காலம் நிறைவேறின பொழுது. இந்த வேதத்துல காலங்களை பைபிள் டிவிஷன் இருக்கு. ஆதியாகமம் முதல் 2 பாவம் இல்லாத காலம், பாவம் இல்லாத. 3 பாவம் பிரவேசிச்சு. அப்ப 3 பாவம் உள்ள பிரவேசித்த காலம் அன்னைக்கெல்லாம் அனுப்பல. அடுத்து ஒரு காலம் வந்துச்சு, அது மனசாட்சியின் காலம். ஆபிரகாம் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். ராஜா மனைவி தூக்கிட்டு போயிட்டார். தூக்கிட்டு போயிட்டு இவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, என் தங்கச்சி, ஐயோ நீ உன் மனைவி என் தங்கச்சின்னு சொல்லிட்டியே, என்னை ஒரு பெரிய பாவத்தில் செய்ய வச்சேன்னு சொல்லி ராஜா பதறாரு. ராஜா நினச்சி என்னாலும் செய்யலாம், ஆனால் மனசாட்சி அவருக்கு ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் காலம் முடிச்சு மோசேயுடைய காலத்தில் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. நியாயப்பிரமாணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் காட் காட்ஸ் ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கார், நீ இந்த ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு வரணும்னு வச்சு. ஆனால் அவங்களால வர முடியல, வர முடியல. அவங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு வச்சு, நாங்கள் யூதர்கள், எங்களுக்கு மோசை இருக்காரு, நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்காரு, நாங்கள் அதை வந்துட வச்சு. இப்போ மோசையின் பிரமாணம் எதோட வந்துச்சுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிக்கிறார், நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறார். இந்த கிருபையின் காலத்தை ஆரம்பித்ததை ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொன்னேன், காலங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க, இவ்வளாங்க கையும் மெய்யுமாக நாங்கள் பிடிச்சிட்டோம், இப்போ கல்லறிஞ்சு கொல்லணும் அப்படிதான் மோசை சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தை முடிக்கிறார். எப்படி முடிச்சு எப்படி கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறாரு, உங்களில் யாரிடத்துல பாவமே இல்லையோ மொத கல்லப்படும். மற்றவங்கெல்லாம் எந்த கலப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம நைஸாக போட்டுடலாம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. அவர் உட்காந்து என்னமோ எழுதிட்டுருக்காரு. என்ன எழுதிருக்காரு அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு என்னையே வச்சுக்கோங்க, நான் அங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது, நான் இல்லை இல்லை, நான் நைஸாக நம்ம கல்ல போட்டுருவோம், நம்ம தான் நம்ம நிஜம் இவர் தெரியாதுன்னு ஒத்து பார்த்தா நான் செஞ்ச பாவத்தை அங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கேன், டேங் 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 டேங்னு. அந்த பாவி நம்ம இவருக்கு தெரியாது உட்காந்து எழுதிட்டுருக்காருன்னு கல்லை தொட்டு நான் ஓடிட்டேன், என்னை மாட்டிட்டேன், நம்ம மேலே கல்லை உழுந்து விட்டுருவேன், இப்படி எல்லாரும் நினச்சாங்க ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை யாரும் குற்றப்படுத்தலையாங்கிறாரு. அப்படின்னு சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாது.
உன் பாவத்தை மன்னித்தேங்கிறான். கிருபையின் காலம் இங்கே ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிச்சிருச்சா? இந்த கிருபையன் இப்போ நம்ம வாழ்றது கிருபையின் காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ அடுத்து ஒரு நாள் வரும், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ ரெண்டு வகையான காரியங்கள், ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருது. அதை ராப்சர் அப்படிங்கிற ஒரு டாம் யூஸ் பண்ணுங்க. ராப்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபை எடுத்துக்கொள்ளும். ரகசிய வருகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படும், அப்படியே 50-50 போயிடும். இங்கிருந்து மீதி இங்கே தங்க கைவிடப்பட்ட இந்த கைவிடப்பட்ட சபைங்க இருக்கும். பரிசுத்தவினார் பெறுவார். அப்புறம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், மூன்று ஏழு வருஷம். ஏழு வருஷம் முடியும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார். யோவான் 1:17 ஸ்டாலின் போட்டிருக்கீங்க, ரைட். அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, பகிரங்க வருகை வரும்பொழுது நியாயப்பிரபான் நியாய சிங்காசனத்தில் அந்த உட்கார்ந்துருப்பார். நம்ம எல்லாருக்கும் அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். 2 Corinthians 5:10 நமக்கு ரிவார்டு கொடுப்பார். ஆனால் கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் கிருபையின் காலம் முடித்து ராட்சரில் ரெண்டு வகையான ராட்சர், ஒன்று பகிரங்கமான வருகை, இப்போ நான் பகிரங்க. அப்போ ரெண்டு காரியம் முடியுது. அப்புறம் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும். இந்த 1000 வருட அரசாட்சியில் நமக்கு எல்லோரும் ஆண்டவர் புது வகையான சரீரம் கொடுப்பார். இந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போல் இருக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடணுங்க அவசியம் கிடையாது. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன எதில் போகலாம்னு சொல்லுங்கள். அப்படியே கதவை போட்டிருக்கும், அப்படி இந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா இந்த சரீரம் மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு சரீரம். இந்த மறுரூபம் ஆக்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கேனால் போகலாம். நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்னெல்லாம் நீங்கள் ஊழியை செய்யுங்களோ அதன் அடிப்படையில் ஆண்டவர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்துருக்காரு. அந்த தாந்தளந்துகளை நீங்கள் எவ்வளோக்கு அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு 5 பட்டணம், 10 பட்டணம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாமே 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே எல்லாம் அழிச்சிடும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆண்டவர் வந்து ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டு பண்ணி போகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியில் நமக்கு ஒரு வாசசலை இருக்கும். நம்ம அங்கே நித்தியத்தில் ஆண்டவர் கூட இருக்கும். இதோ மனுஷரின் வார்த்தையில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதுதான் காலம் நிறைவேறினது. அதான் இந்த யோவான் கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீநடத்திலிருந்து பிறந்தவரும். அப்போ அவட்ட சொன்னேன் கவருங்க, ஸ்ரீட்டிலிருந்து தான் இயேசு பிறக்கணும்னு சொல்லி பைபிள் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் கடவுளாக மனிதனா? கடவுள் பிளான் பண்ணது 4000 வருடத்துக்கு முன்னாடி, ஆனால் வந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ஸ்ரீ நிறத்திலிருந்து நினைச்சிட்டாரு, ஒரு பிள்ளையாக பிறக்கிறார் அப்படின்னு இதை நான் விளக்கமாக இருக்கு. ஸ்டெப் ஸ்டெப்பாக அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் இன்னும் நான் உங்களுக்கு இதை வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு வர அவர் வரவே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா கேட்டுக்கோங்க. காலங்கள் நிறைய தான் காட்ஸ் பிளான். இந்த காட்ஸ் பிளானில் நல்லா கேட்டுக்கோங்க, நான் அவராலே வந்திருக்கிறபடினால், அவராலே வந்திருக்கிறபடினால் காலம் நிறைவேறினால் அவர் அனுப்பிட்டார். அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடினால், நானா வரல, என்னை அனுப்பியிருக்கிறது என்ன? இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்க போறோம். இப்போ ஒரு தலைப்பை நான் கொடுக்குறேன், இன்டர் ட்ரினிட்டி கான்வர்சேஷன் அப்படின்னு என்னங்க. 3 பேர் ஒரு இடத்துல உட்காந்து கான்ஃபிடன்ஸில் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன் இருக்காரு, இன்னொரு பக்கம் குமரனாகி இயேசு கிறிஸ்து இருக்காரு, இன்னொரு பக்கம் பரிசுத்தாவியன் இருக்கார். 3 பேர் இருக்காங்க. பிதாவாகிய தேவன் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை சொல்கிறார். குமரனாகி இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறும்போது நீ எப்படி வரணும்? ஒரு ஸ்திரீ நித்தாக இந்த பூமிக்கு வரணும். 33 வருஷம் தான் இருக்கலாம், 30வது வருஷத்தான் நீ ஊழியத்தை ஆரம்பிக்கணும். 3 வருஷத்தில் எல்லாமே முடிச்சிடும். முடிச்சுட்டு சிலுவையில் போய் கடைசி சுட்ட ரத்தத்தையும் சிந்தணும். அதற்கு முன்னாடி ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 14:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்டர் ட்ரினிட்டி கான்வர்சேஷனில் பிதாவாகிய தேவன் ரட்சிப்பு திட்டத்தை பற்றி சொல்லிட்டார், பிளான் பண்ணார். அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்து. என்ன அவர் தான் ரத்தத்தை சிந்தணும். அவர் எக்ஸிக்யூட் பண்ணி ரத்தத்தை சிந்துறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்யணும். அதுதான் இப்போ பார்க்கப்படும். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவனை அவர்களுக்கு தந்துடுவார்.
என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தாவியனருக்காக இங்க யார் ஜெபம் பண்றாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தவர் எங்கிருந்து வருகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 15:26 பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், உங்களுக்கு நமக்கு விசுவாசிக்கிற நமக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுவதாக சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவருக்கு ஒரு வேலை இருக்குதுங்க. என்ன வேலைன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்றது ஒரு வேலை. அடுத்து அவர் நமக்கு உள்ள வந்து என்ன ஆகிறார் அப்படின்னா, ஒரு சீலாக மாறுகிறார். எபேசியர் 13:13 சரி 12 இந்த வாசிக்கிறேன். இப்போ ரட்சிப்பின் திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிதாவாகிய தேவன் சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ நடக்க போகிறது என்னன்னா, அடுத்த ஸ்டேஜ் ஆவியானவர். எபேசியர் 12:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, சித்தத்தின் ஆலோசனை தான் இந்த இன்டர்டெனிட்டி கான்வர்சேஷன்ல சித்தத்தின் ஆலோசனை, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. தீர்மானம் பிதாவாக்கிய தேவனுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்துல தான் எல்லாமே நடக்கும். இந்த தீர்மானத்துக்குள்ள யார் இருக்காங்கன்னா, நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியாது. எது தெரியாது? பிதா இருக்காரு, குமாரன் இருக்காரா, எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், என்னன்னு கேட்டு நல்லா பாவம் செய்ய தெரியும், துணிகரமாக பாவம் செய்ய தெரியும். அதை தான் ஒன்றும் தெரியாது. அப்படி வாழ்ந்த என்னையே ஆண்டவர் முன் குறித்துட்டாருங்க. அதான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு. முன் குறிக்கப்படுறது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்க. நான் இந்த கொஞ்சம் லேசா தொட்டு காட்டேன். என்னுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா, அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரமா தன்னுடைய 32 வயசோ 38 வயசில் இந்த அவங்க ரெகுலர் சாரீலாம் போட்டு காவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. காதில் ஒரு கடுக்காம் போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன தாலி இருக்கும். அத்தர எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய கோடீஸ்வரி. எங்கள் அப்பாவுடைய பாட்டியுடைய அப்பா ஒரு ரிச்சஸ்ட் மேன் நாகர்கோவில். அவர் ஒரு பெரிய டேமே அவர் சொந்தமாக அவர் கெட்டினார் விளக்கரங்களுக்காக. அந்தளவு ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர். இப்போ இவ்வளோ சொத்து வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாம் அந்த பிள்ளையெல்லாம் போய் 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 என்னுடைய பாட்டி கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஒரு காவி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்துருந்தார். அப்படி ஒரு வரத்தோடு இருந்தது எங்கள் பாட்டி. அந்த அபிஷேகமும் எனக்கு வந்துடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன், புரியுது அவங்களுக்கு. அது ஆண்டவர் வந்து ஒரு சிலர் தான் முன்குறிப்பார், ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்வார். அதான் நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்வோம். அவருடைய சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரம் உரிமை. இது வந்து சுதந்திர தினம், அந்த சுதந்திரம் ரைட்ஸ். யாருக்கு உரிமை இருக்குதா அந்த சுதந்திரம்? இன்னைக்கு நான் பைபிள்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் முன் குறிக்கப்பட்டேங்கிறது எனக்கு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சிலருக்கு நான் அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பேன். நிறையா செய்தி கேட்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்து விடோ இதை சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அங்கே ஜெயம் ஸ்டாலினுக்கு இருக்காருங்க. ஜெயம் ஸ்டாலின் அப்போ தான் ரசிக்கப்பட்டு என் கூட சேர்ந்தார். என்கிட்ட கேட்டார், நான் எப்பொழுதும் வந்தடைய தக்க கண்மலையாக இருப்பேங்களா டாக்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் அவருக்கு ஒரு வசனம் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா, வசனத்தை காமிச்சிருந்தேன். காமிச்சது அவங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் இங்கே இருக்கிறனால அவருக்கு கரெக்டாக தெரியும். நான் என்ன வசனத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வாசிப்போமா. ஸ்டாலினுக்கு நான் என்ன வசனத்தை கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேர் 2:19 ஸ்டாலின் வந்து கேட்டாரு, நீங்கள் எப்பொழுதும் வந்தடைய கண்களையா இருப்பீங்களான்னு. சொன்னேன், 1 தெசலோனிக்கேர் 2:19 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீழமா இருப்பார்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய சந்ததியில் நீங்கள் எல்லாம் அப்படி இருப்பீர்கள். நான் இங்கே இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தையும் இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது எனக்கு ஒரு கிரீடமாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு நான் அவர் ஸ்டாலின்ட்ட காமிச்சேன். ஸ்டாலின் என்னோட கூட இருந்தார், அவரும் பைபிள்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பார். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாக்மேன் மாதிரி வச்சுருப்பேங்க. அப்போல்லாம் அந்த யூடியூப் கிடையாது, பென்ட்ரைவெல்லாம் கிடையாது, கேசட்ஸ் இருந்த காலம். நான் சொல்கிறேன், கேசட்ஸ் இருந்த காலம். இப்போல்லாம் கேசட்ஸ் காணா போச்சு. நான் ஒரு வாக்மேன் வச்சுருப்பேன், ஒரு சின்ன வாக்மேனில் போட்டு வச்சுருப்பேன்.
நான் ஸ்டாலின் கிட்ட கொடுத்து, ஸ்டாலின் இதெல்லாம் நீங்கள் உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 4 நாள் கழித்து அப்படியே எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார். அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் பஸ் ஓட்டும் போது டொம்பு 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 சவுண்டு காதில் விழுந்துகிட்டே இருக்கும், இப்போ இதில் வந்து டொம்பு டொம்பு டொம்புன்னு சவுண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு திரும்ப கொடுத்துட்டார். நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அதான் நம்ம எவ்வளோ இதெல்லாம் அதிலேருந்து கற்றுக்கிட்டோம், சேனல் ஏன் அது வேண்டாங்கிறாரு சொல்லி. ஆனால் ஆபியந்தான் அவருக்கு வேறு டெக்னிக்கில் அவரை வழிநடத்தினார். இப்போ அவருக்கு எனக்கு என்னை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் விஷயம், அவருக்கு வசனம் தெரியும். சரி, இப்போ இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். வந்து நமக்கு ஒரு சீல் கிடைக்குது. அதான் எபேசியர் 1:13, எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த எதற்காக முத்திரை சீல் போடுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் மலை யாரும் அவருக்கு சொந்தமானவர்கள். எப்படி சொந்தமாக மாறணும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஆகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அது நம்மளும் பிள்ளை ஆகியாச்சு, அவருடைய பரோக குடும்பத்துக்குள்ளே வந்தாச்சு, நமக்கு ஒரு சீல் கிடைக்குது. அந்த சீலை தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்துக்கு அச்சாரமாயிருக்கும். அச்சாரம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பார்த்து கேட்பாங்க அங்கே பூ வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. என் மகனுக்கு இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது, சம்மந்தி கேட்குறாரு. என் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு ஸ்டாண்டர்டில் எதிர்பார்த்தாரு. நல்லா உயரமாக பொண்ணு இருக்கணும், எங்கள் அண்ணி கலரில் இருக்கணும்னு நினச்சாரு. ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து நினச்சிட்டு வாய்க்க பண்ணார். அவங்க கேட்டாங்க நாங்கள் பூ வைக்கலாமான்ட்டு. நாங்கள் சரி சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க, வருஷங்கள் ஓடிடுச்சு. அந்த அன்னைக்கு அந்த பூ வைக்கிறது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட நல்ல சம்பவம் தான் நீங்கள் எங்களை கவுத்திடக்கூடாது, அவங்களுக்கு அந்த பூ வைக்கிறாங்க. அதுபோல் இன்னைக்கு நமக்கு மனவாட்டி நமக்கு பூ வச்சாச்சு, மனவளாகி இயேசு கிறிஸ்து வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், காத்துக்கொண்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து நம்ம உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ வசனத்தை வாசிப்போம், இன்னும் நமக்கு அழகாக புரியும். யோவான் 7:24, அவராலே அனுப்பப்பட்டிருக்கிறபடினாலும், அனுப்பப்பட்டிருக்கேன் அவர் என்னை அனுப்பினபடினாலும், அவர் என்னை அனுப்பினதுனால நான் என்ன செஞ்சேன், உங்களுக்காக ரத்த சிந்தினேன், சிறுவேல முடிந்தது என்று சொல்லிட்டு இப்போ பிதாண்டி வலது வசத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் அனுப்பின ரெண்டாவது யாரு, பரிசுத்த ஆவியனர். இப்போ நமக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டார் கொள்ளத்து, அங்கிருந்து என்ன செய்ய ஆவியனர் வந்துட்டு அப்போஸ்தலர் 2:24 நம்ம மேல ஒரு அபிஷேகமா இறங்கிட்டார். இறங்கி இன்னைக்கு நம்மளை வந்து செஞ்சுருக்காரு, ஒரு சீல் போட்டு வச்சிருக்கிறார். நானே அவரை அறிந்திருக்கிறேன். இந்த அறிந்திருக்கிறது என்னன்னா, காட்ஸ் பிளான் ரட்சிப்பிட்டு எனக்கு தான் தெரியும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14:7, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், என்னை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரை அறிஞ்சிருக்கீங்க, பிதாவை அறிஞ்சிருக்கீங்க. இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள். அறிஞ்சிருக்கீங்க கண்டு இருக்கேன்னு சொல்றாரு. பிதாவை பார்த்தாங்களா? பார்க்கல, இயேசுவை தான் பார்க்குறாங்க. அப்போ பிலிப்பு கேட்குறாரு, பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும். அவளுக்கு பிலிப்புக்கு ஒரு ஆசை இருந்தது, எங்களுக்கு உங்களை பார்த்து போர் அடிச்சிருச்சு ஆண்டவரே, உங்கள் அப்பாவை பார்க்கணும் எங்களுக்கு, பிதாவை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இயேசு என்ன அழகாக அதுக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா, அறியவில்லையாங்கிறது என்னன்னா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது நேரில். அது உபதேசம்னாலும் சரி, டைமிங்னாலும் சரி, என்னாலும் பிதாட்டம் தான் வந்திருக்கு, நானும் சொந்தமா செய்யலைங்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருந்தும் பிதாவை எங்களுக்கு காண்பீங்கன்னு எப்படி சொல்லலாம்? காரணம் என்ன? யோவான் 5:37 பார்த்தீங்கன்னா, 5:37, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவருக்கு ரூபம் கிடையாது, சரீரம் கிடையாது, ஆனால் மாமிசத்தில் வந்த கடவுள் இயேசு கிறிஸ்து. வாசிப்போம் கொலேசியர் 1:15. கொலேசியர் 1:15, அதரிசனமான தேவனுடைய தார்ச்சபம், அதரிசனம் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அவர் ஆவியாயிருக்கிறார். ஆனால் அவரை பார்க்கறதற்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை. தரிசனமான தேவனுடைய தர்ச்சரூபம், இந்த தர்ச்சரூபங்கிறதுக்கு என்ன ஒரு கிரேக்க வார்த்தை போட்டோம்னா, ஐகான் அப்படின்னு போட்டிருக்கு. ஐகான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
ஒரு சீல் இருக்குது. என்னுடைய சீல் நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியாது, டாக்டர் சிஜித் லயன்ஸ் எம்பிபிஎஸ் ஜியாத்தனம் போட்டிருக்கோம். அது டக்குன்னு அடிச்சு இங்கே ஒரு சீல் இருக்குது, அடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல டக்குன்னு அடிக்கிறேன். இன்னொரு இடத்துல அடித்தாலும் என்ன வரும், அதே தான் வரும், மாறுமா மாறாது. அதுதான் ஐகான். பாண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டாங்க, ஐகான். ஐகான்ங்கிறது சீல். அதர்சனமான தேவனுடைய தரிசனமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரானது. இது ஒரு ஸ்டெப் இயேசு கிறிஸ்துவை குறித்து. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன், பிலிப்பியர் 2:6 இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஈக்குவல். அல்ல, எந்த ஒரு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது, ஈக்குவல் ரெண்டு பேரும். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், அவர் தேவனுடைய ரூபம். இயேசுவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். யாரை பார்க்க முடியாது? பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும். இந்த ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். என்னுடைய அப்பாவுடைய அண்ணன், என்னுடைய பெரியப்பா மகன் ஒருத்தர், அவருடைய பர்ச்சேஸ், அவர் ஒரு வக்கீலாக இருந்தார், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். ஒரு எலக்ட்ரிக் ஷாப் வச்சிருந்தார் நாகவேல். அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு எங்கள் குடும்பத்தில், லைசாண்ட் குடும்பத்தில் முதல் ரட்சிக்கப்பட்டது அந்த பையன் தான், எங்கள் அத்தனைப்பா பையன். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. என்னன்னா, இந்த வெட்டி பாஸ்டர்கள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, வேலை இல்லாமல் பொழப்பில்லாதவங்க, இவங்கெல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க இவருடைய இடத்துல. இவர் மெயின் இடத்துல வச்சிருக்காரு அவருடைய கடை, எலக்ட்ரிக் ஷாப்பு. அதை மூடிட்டார். மூடிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் ஹால் ஆரம்பித்தார். அந்த ப்ரேயர் ஹாலில் இந்த வேஸ்ட்டு பாஸ்டர்லாம் வந்துடுவாங்க. ஏன் வேஸ்ட்டு பாஸ்டர் நான் சொல்கிறேன், சும்மா நான் தேவையில்லாமல் பாஸ்டர் நான் திட்டமாட்டேன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்களுக்கு என்ன ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கடவுள் பெருசு, பிதா பெருசா, குமாரன் பெருசா, பரிசுத்தாளர் பெருசா? அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிசர்ச் பண்ணி எப்படியாயும் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று பிதா பெருசாக இருக்கணும், இல்லை குமாரன் பெருசாக இருக்கணும், இல்லை ஆவியானவர் பெருசாக இருக்கணும். நாங்கள் டிஸ்கஷன் ஒவ்வொரு வசனமாக பிச்சு பிச்சு டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்கள் பாயிண்ட்ஸ் போட்டுருவோம். பாயிண்ட்ஸ் போட்டு யார் பெரியவங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஏன் இதை நாங்கள் செய்கிறோம்னா, யார் பெருசோ அவர்கிட்ட போய் நாங்கள் வேலையை நடத்திடுவோம். இப்போ அதுக்கு அவங்க சொல்கிற உதாரணம் கேட்டால் தலை சுற்றிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் இருக்கார், கீழே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. கீழே மினிஸ்டர்கிட்ட போவீங்களா, ஸ்டாலின் நம்ம பண்ணால் வேலை நடக்குமா? ஸ்டாலின் பண்ண தான் வேலை நடக்கும். அந்த மாதிரி இவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நீ என்ன நினைக்கிற சிஜி, அவன் கவனமாக கேட்டிருந்தேன், என்ன சாத்தா எப்படிலாம் ஒரு ஆளை கிருக்காக்குறன்ட்டு. நான் சொன்ன பரிசு, பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்து பார்த்தனா ஈக்குவல் தானையா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே அவனுக்கு வந்துச்சு கோத்தை பார்க்கணும். அவன் மனைவி மாலதி, மாலதி இந்த லூசும் அப்படித்தான் சொல்கிறான், இன்னும் இன்னைக்கு அறிவே இல்லை, இன்னும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு கொஞ்சமாக சாத்தாண்டு போயிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், தேவனுக்கு சமமானதே தேவனுடைய ரூபங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிதாவை தேவனை பார்க்க முடியுமா? முடியாது. இயேசுவை பார்க்க முடியுமா? முடியும். அதனால தான் அதாவது இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 14:9 அதற்கு இயேசு பிலிப்பியே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்மை வச்சலாம், நான் பிதாவிடும். 10:10 யோவான் 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கதே நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வாசனைகள் என் சுயமாக இருக்கவில்லை, இந்த கிரியலை பார்த்து நம்புங்கிறாரு. சரி, இப்போ அடுத்த வசனத்துக்கு வருகிறோம், 30 வாசிக்கிறோம். யோவான் 7:30 அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 26 தாராளமாக பேசுகிறாங்க பாருங்க. இதோ இவன் தாராளமாக பேசுகிறானே, ஒருவனும் எதற்கு ஒன்றும் செய்யறதில்லையே, மெய்யாவே இவன் கிறிஸ்து தானே என்ற அதிகாரம் நிச்சயமா. இப்போ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அவனுக்கு அளவுக்கு இருந்துட்டு ஒரு இயேசு ஃப்ரீயாக பேசிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அரசு பண்ண ஆள் வர்றாங்க. இப்பொழுதும் அவரை பிடிக்க வகை தெரிந்தார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அவன் கை போடவில்லை. வேலை, இப்போ நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், வேலைங்கிறதுல ஆண்டவர் வந்து பர்டிகுலராக இருப்பார், இந்த வேலையை மாற்றவே முடியாது. இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 32 பார்க்குற ஜனங்கள் இவரை குறித்து இப்படிப்பட்ட முதுகுது பரிசெயர் கேட்ட பொழுது, பாருங்க, பிடித்து கொண்டு போய் பரிசெயரும் பிரதான ஆசாரியரும் சேவை. பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற ஹைப்ரீஸ்ட், இவருடைய கண்ட்ரோலில் இவங்கெல்லாம் இருப்பாங்க.
இவங்கெல்லாம் டெம்பிள் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாரு? டெம்பிள் போலீஸ். இந்த டெம்பிள் போலீஸில் இருக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனம், ஜனங்கள் அநேகர் அவர் விசுவாசித்து கிறிஸ்து வரும் பொழுது. இப்போ ஒரு பக்கம் என்ன நடந்துக்கிறதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. இந்த வேலையை குறித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நம்ம ஒன்று பார்த்துருவோம். சரியா, இந்த வேலைங்கிறது மனிதனுடைய வேலைன்னு ஒன்று இருக்கு, காட்ஸ் டைம் அப்படின்னு இருக்கு. ரெண்டுக்குமே சம்மந்தமே இருக்காது. உங்களுக்கு நான் பல வசனங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வசனத்தின் மூலமாக இதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கிறோம்னா, பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம், பக்கம் 793. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இந்த வேலையை காலம் உண்டு. வானத்தில் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாத்துக்கும் நல்ல டைம் வச்சிருக்கிறேன். இந்த டைம், பரலோக டைம், மனுஷனுடைய டைமிங். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடக்க கல்லை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கல்லை சேர்க்க தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் காலம், காலம், காலம். ஆண்டர் டைமிங், சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாக ஆண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கார். 11வது வசனம் 3:11 பாருங்க, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆனால் அந்த டைமிங் நமக்கு தெரியணும். ரைட், பிடிக்க வர்றது யாருன்னா டெம்பிள் போலீஸ் வர்றாங்க. இந்த காலத்தை குறித்து எனக்கு ரொம்ப அடுத்த பிடித்த வசனம், ஐ லவ் திஸ் வர்ஸ், எடுத்துக்கொள்ளுமா, சங்கீதம் 31வது அதிகாரத்துக்குள்ள வரும். சங்கீதம் 31 15. சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இதாங்க என்னுடைய காலம் எங்க இருக்குது? அவருடைய கரத்தில் இருக்குது. இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர் எக்ஸ்டென்ஷன்ல வச்சிருக்காரு. எதுல வச்சிருக்காரு? 2015 அந்த காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டவர் யோபுட்ட ஒரு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, அது ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். யோபு எடுத்துக்கலாமா? பதினாலாவது அதிகாரம் 13வது வசனம், யோபு 14:13. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மற்றும் என்னை மறைத்து என்னை திரும்பவும் நிலைத்திருக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால். இப்ப உங்களுக்கு சரி, ஸ்டாலின் அருமையான ஒரு வசனம் இருக்கா, டெம்பர் போலீஸை குறித்து. இப்ப இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். யோபு 14வது அதிகாரத்துல அவனுடைய கோபத்தை, இப்ப யோபு நினைக்கிறாரு அவனுடைய கோபத்தினால்தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, செத்தப்பின் பிழை உமது கோபம் தீரும் மற்றும் என்னை மறைத்து என்னை திரும்பவும் நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்து. இதை ஏசாயா 26:19 ஏசாயா 26:19 மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான இனவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். உயிர் தருதல குறித்த அருமையான ஒரு வசனம். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, ஆண்டவர் யாரை பேசுறா பார்த்து பேசுறான்னா, நம்ம எல்லாம் எங்க இருக்க போறோம்? மண்ணுக்குள்ள இருக்க போறோம். எக்கால சத்தம் உண்டாக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். அந்த சத்தம், இந்த சத்தம், இக்கால சத்தம் தெரிஞ்சு நத்தியாயத்தில் போய் ஆண்டவர் சந்திக்க போயிடும். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உங்களுடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல இருக்கும் மறித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இந்த சவுண்டு கேட்கும்பொழுது எல்லாரும் லாப் ட்ரைட் போகணும். 20வது வசனம், என் ஜனங்களே, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ கொஞ்ச நாளைக்கு உள்ளதான் இருக்கணுங்கிறார். என் ஜனங்களே, நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் அவளை விசாரிக்க முடியும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே அண்டர் காட்ஸ் பிளான் இருக்குது. அந்த பிளான்ல என்ன செய்யறாருனா, 30வது வசனம், அப்பொழுது அவரை பிடிக்க வகை செய்தினாலும் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. இந்த வேலை வரவில்லைங்கிறது மட்டும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். லூக்கா
நாலாவது அதிகாரம் 28வது வசனம், லூக்கா 4:28. ஜெபாலயத்தில் எல்லோரும் அதை கேட்டு கோபம் கொண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி அவரை ஊர் கட்டப்பட்டது செங்குத்தான மழையிலிருந்து அவரை தள்ள தலைகளாக தள்ளுபடி அங்கிருந்து கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போனார், தொட முடியாது. 33 வருஷம் யாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டதாக பைபிளில் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த சரித்திரத்திலையும் பார்க்க முடியாது. ஆனால் வேலை வரும்பொழுது பிதாவே என்னுடைய ஆவி உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். தன் காட்ஸ் பிளான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. காட்ஸ் பிளான், தெய்வீக திட்டத்தை குறித்து ஒரு ஆழமான ஸ்டடியை நாங்கள் நடத்த தூயாவினர்களுக்கு பாராட்ட நன்மைக்காக கூறி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனங்கள் எங்களை உயிர்ப்பித்து புது பிள்ளனோடு ஓட கிருபை பாராட்டுங்க ஐயா. இயேசு என் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே ஆமென்.